அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அதே போல் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபரோட கேள்வி. டாக்டர் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாமா, ஏன்னா பேர்லேயே ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதனால் சாப்பிட்லாமான்னு ஒரு சந்தேகம். அப்படியாவது ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு இந்த சந்தேகம் நம்ம நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஏன்னா ஸ்வீட் கார்ன்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மக்காச்சோளம். ஸோ அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் உணவு, அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிச்சயமாக இந்த மாதிரி சோளம் கம்பு எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட் இருக்கிற விஷயந்தான், தானியங்களோட வகையில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது சாப்பிட்லாமா அப்படின்னு முதல்ல வந்து அதில் இருக்க சத்துக்களை அலசி பார்த்தோம் அப்படின்னா, கார்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய மாவு சத்து இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது புரத சத்து இதெல்லாம் விட மாவு சத்து அதிகமாக இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் அதில் நிறையா இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைபர். அதாவது வந்து நம்ம சாப்பிட வேண்டிய உணவில் நிறைய நார் சத்து வேணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய அதை பற்றின ஆராய்ச்சிகள் ப்ளஸ் வந்து நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார் சத்து அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சர்க்கரை உயர்த்தும் திறன் குறைவாக இருக்கும், நம்மளோட டைஜஷன் நல்லாயிருக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும், இந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஸ்வீட் கார்னில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு டெய்லி ரெக்குயர்மெண்ட் நமக்கு நார் சத்து எவ்வளோ வேணும், ஒரு 25-35 கிராம் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராம் வரைக்கும் வந்து இந்த மக்காச்சோளத்தை நமக்கு ஸ்வீட் கார்னில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது வந்து மற்ற நுண்ணுயிர் சத்துக்கள், ஃபைபர் கூட நமக்கு வந்து வைட்டமின் சி இந்த மாதிரி நல்ல நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து நமக்கு வந்து அதில் இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும்போது ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது மாவு சத்து அதிகம் உள்ள உணவு, ஆனால் சர்க்கரை உள்ளவர்கள் சாப்பிடலாம். இதுதான் வந்து நமக்கு ஒரு இனிப்பான செய்தி. என்ன எப்படி சாப்பிடலாங்கிறது, அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த உணவு எடுத்தாலும் அதில் போர்ஷன் கண்ட்ரோல், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் அந்த உணவு வந்து நல்ல உணவாக கெட்ட உணவாக அப்படின்னு வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஒரு உணவு நல்ல உணவுன்னு இப்போ உதாரணத்துக்கு சிவப்பரிசியோ இல்லை வந்து நமக்கு வந்து மில்லட்ஸோ நல்லதுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதையுமே அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை ஏறத்தான் போதும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல உணவு அப்படின்னு நிறையா சாப்பிட்லாம், கெட்ட உணவுனா நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்வீட் கார்னை என்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இதை வந்து சாலட்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உதிரியாக இப்போ வந்து நார்மலாக ஒரு காய்கறி சாலட் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காம. பட் இந்த ஸ்வீட் கார்னோட டேஸ்ட் வந்து அந்த காய்கறி சாலடை நம்ம வந்து இன்னும் பலட்டபிள்னு சொல்லுவோம், நம்ம வந்து உண்ணக்கூடிய ஒரு உணவாக வந்து ஈஸியாக மாற்றும். ரெண்டாவது இந்த சிறுதானிய மாதிரி உணவுகள் இல்லை கோதுமை குருணை இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அதுக்கு வந்து அடிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக சிறுதானியம் கோதுமை குருணை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த டேஸ்ட் குறைவாக இருக்கனால சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இந்த பெப்பர் இந்த மாதிரி பீன்ஸ் இதெல்லாம் போடும்போது நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சமாக ஒரு 25-50 கிராம் வந்து நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஆடட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு அடிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து உணவில் வந்து ஒரு சேர்வையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாலட்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போதோ ஒரு சேர்வையை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்நாக்காக, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு சண்டே அன்றைக்கி மாலுக்கு போகிறோம், குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும், அங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது. பப்ஸ் வேணுமா, பர்கர் வேணுமா, உங்களுக்கு வந்து சிக்கன் வேணுமா, எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே இந்த கானும் கிடைக்கும். ஸோ மற்ற ஒரு ஸ்நாக்ஸை விட ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஓரளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த என்னதுங்க, இந்த கார்ன். ஏன்னா அதில் ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் பெருசாக வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்காத ஒரு உணவு. ஸோ அதனால் வந்து இதை வந்து ரெண்டாவது ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகும்போது ஈஸியாக கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுக்கலாம். மூணாவது விஷயம் வந்து உணவுக்கு பதிலாக சில நேரங்களில் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம வந்து மாற்றுறோம், நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டான வந்து நம்ம இல்லாமல் சாப்பிட்றோம், ஃப்ரூட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு 100 கிராம்ஸ் கார்ன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எனர்ஜி நமக்கு கொடுக்கும், நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கொடுக்கும், மற்ற மைக்ரோநியூட்ரியன்ஸ் நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரூட்ஸு, ஒரு சாலடு அந்த மாதிரி சாப்பிடும்போது
ஒரு பவல் கானும் நம்ம எடுத்துட்டு கார்போஹைட்ரேட் வந்து நம்ம கட் பண்ணலாம். இதில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு தேவையான அளவு எனர்ஜியை கொடுத்துரும். ஸோ அதனால் கார்ன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தா ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு தான். ஆனால் அது என்ன ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கிறனால இதை சேர்த்துக்கலாம். என்ன வடிவத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அடிட்டிவாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சேர்வையாக நீங்கள் வந்து எல்லா உணவுலையும் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை அதை வந்து ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம், இல்லை மெயின் கோர்ஸ் மீலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிவிட்டு இதுவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் கார்னை பற்றின ஒரு பதிவு வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.